Hello friends, welcome back to my dreams tea channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டாப்ளர் ஸ்கேன் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த டாப்ளர் ஸ்கேன் வந்து எப்போ எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும், இந்த ஸ்கேன்ல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இதோட அளவு வந்து எவ்வளவு இருந்தா நார்மல், இத பத்தி தான் நம்ம இப்ப டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் மோட்டிவேட் ஆகி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட தோணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த டாப்ளர் ஸ்கேன் வந்து யாரெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5th month வந்து அனாமலி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கேனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்கேன் வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அனாமலி ஸ்கேனில் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற டைமில் மட்டும்தான் இந்த டாப்ளர் ஸ்கேன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தையோட வளர்ச்சி வந்து சரியான அளவில் இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்கங்க. மெயினாக அந்த டாப்ளர் ஸ்கேன் வந்து அனாமலி ஸ்கேனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தையோட வளர்ச்சி வந்து சரியான அளவில் இல்லைன்னா தாங்க இந்த டாப்ளர் ஸ்கேன் எடுப்பாங்க. நார்மலாக எல்லாருக்குமே மற்றபடி நார்மலாக இருக்க யாருக்கும் வந்து இந்த டாப்ளர் ஸ்கேன் வந்து அதிகமாக எடுக்க சொல்ல மாட்டாங்கங்க. நீங்கள் வந்து ஹெல்தி ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த ஸ்கேன் வந்து தேவை கிடையாது. குழந்தையோட வளர்ச்சிங்கிறது வந்து இந்த மந்தில் வந்து இந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு மந்த்துக்கும் ஏற்ற மாதிரி குழந்தையோட வளர்ச்சி வந்து சரியான அளவில் இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்ச் சரியான அளவில் இல்லாமல் அதை விட குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த டாப்ளர் ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. மோஸ்ட்டாக அதிகமாக 32-34 வாரத்துக்குள்ளே வந்து இந்த டாப்ளர் ஸ்கேன் எடுப்பாங்கங்க. இந்த டாப்ளர் ஸ்கேனில் வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகுதான்னு வந்து பார்ப்பாங்கங்க. எதனால் வந்து குழந்தையோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து பிளசண்டாவோட பொசிஷன் வந்து சரியான அளவில் இருக்கா, பிளசண்டா வழியாக வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகுதான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அம்மாவையும் குழந்தையும் இணைக்கிற அந்த தொப்புள் கொடி வந்து சரியாக இருக்கா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்கங்க. அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்ற ஃபுட்டுலாம் வந்து சரியான அளவில் வந்து குழந்தைக்கு போய் சேருதா, ஆக்சிஜன் வந்து சரியான அளவில் போகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்கங்க. ஸோ இந்த டாப்ளர் ஸ்கேனில் இதெல்லாம் தான் செக் பண்ணுவாங்க. மெயினாக இந்த டாப்ளர் ஸ்கேனில் அதிகமாக செக் பண்ணுறது வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகுதான்னு தான். இதய குழந்தையோட இதயத்துக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகுதா, மூளைக்கு வந்து சரியான அளவில் பிளட் சர்க்குலேஷன் போகுதா, ஸோ எல்லாமே மெயினாக வந்து பிளட் சர்க்குலேஷன் தான். இந்த டாப்ளர் ஸ்கேனே பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகுதா அப்படிங்கிறது தான் மெயினாக பார்ப்பாங்க. எதனால வந்து குழந்தையோட வளர்ச்சி பாதிக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் இந்த டாப்ளர் ஸ்கேனுங்க. இந்த ஸ்கேன் வந்து எந்த ரேடியேஷனும் யூஸ் பண்ண மாட்டாங்கங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க, இது வந்து இந்த ஸ்கேன் எடுக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது குழந்தைக்கெல்லாம். நார்மலாக எல்லா ஸ்கேன் மாதிரி தான் வயிற்றில் ஜெல் வச்சு தான் வந்து அப்ளை பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ ஸ்கேன் எடுக்கிறத பற்றி யாரும் பயப்படாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவை கூட அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.